சாரீஸ் எடுத்ததனால தான் திருப்பி வந்தோம் காஸ்ட் ரொம்ப லோ காஸ்ட் ரீசனபிளா பீசஸ் நிறைய காமிக்கறாங்க நம்ம கேக்குற அளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம். கொரோனா வைரஸ் நோய் என்பது ஒரு தொற்று நோய், எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். இந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு இப்பொழுது அரசு தடுப்பூசி, அரசு மருத்துவமனை முதல் சுகாதார மருத்துவமனை பிஹெச் அனைத்து இடங்களிலும் தடுப்பூசி போடப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2682 இடத்தில் அரசு மருத்துவமனையிலும் இன்றைக்கு பிஹெச்சிலும் இந்த தடுப்பூசி போடப்படுகிறது இலவசமாக. தனியார் மருத்துவமனையில் 924 இடங்களில் போடப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் 3606 இடங்களில் போடப்படுகிறது. மொத்தம் தடுப்பூசி 36,14,000 இன்றைக்கு பெறப்பட்டது. இதில் கோவிஷீல்டு 30.47 லட்சம், கோவேக்ஸ் 5.67 லட்சம். இதுவரை தமிழகத்தில் தடுப்பூசி போட்டவருடைய எண்ணிக்கை 11,25,703. இதில் கோவிஷீல்டு 10,98,857 பேர் போட்டுக்கொண்டார்கள். கோவேக்சின் 26,846 பேர் போட்டுக்கொண்டார்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக்கொள்ள வேண்டும். 45 வயது இணைநோய் பிறநோய் இருக்கின்றவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொழில் நிமித்தமாக வெளியிலே செல்கின்றோம், பணி நிமித்தமாக அலுவலுக்கு செல்கின்றோம், இன்றைக்கு காய்கறிகள் வாங்க கடைக்கு செல்கின்றோம், பொருள்கள் வாங்கிறதுக்கு கடைக்கு செல்கின்றோம், இன்றைக்கு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு நிகழ்ச்சியிலே வந்து வருகின்றோம். இப்படி ஏதாவது ஒரு இடத்தில் இந்த தொற்று நோய் நமக்கு ஏற்பட்டுவிட்டால்
நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு விடுவோம். அந்த பாதிப்பிலிருந்து அனைவரையும் காத்துக் கொள்வதற்கு இப்பொழுது அரசு தடுப்பூசி போடப்படுகிறது. அனைத்து பொதுமக்களும் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை பத்திரிகையும் ஊடகம் தான் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தொற்று நோய். இந்த தொற்று நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு தான் இன்றைய தினம் இந்த தடுப்பூசி. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு 2682 அரசு மருத்துவமனை இன்னைக்கு கிராமத்துக்கு டிஹெச் வரைக்கும் நாங்கள் இந்த தடுப்பூசியை போடுறோங்க அரசாங்கத்தின் மூலமாக. தனியார் மருத்துவமனையில் 924 மருத்துவமனையில் போனாங்க. இதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு அல்கூர்ந்து அனைவரும் இந்த நோயிலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பத்திரிகையாளரும் ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். அரசு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து மக்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே அரசு அறிவித்த வழிமுறைகள் தவறாமல் மக்கள் பின்பற்றினால் இந்த நோய் பரவலை தடுக்க முடியும். நாம் வெளியிலே சென்றால் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். மற்றும் பொருள்களை வாங்கின்ற பொழுது இடைவெளி விட்டு பொருளை வாங்க வேண்டும். வெளியிலே சென்று வீட்டுக்கு சென்றால் கைகளை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவிக்கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் வசிக்கின்ற பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பின்பற்றினால் கொரோனா வைரஸ் பரவல் நாம் தடுக்கலாம். இது ஒவ்வொருவரும் அக்கறையோடு செயல்படுத்த வேண்டும் என்பது அன்போடு இந்த நேரத்தில் இருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.